வந்து ரிமோட் லாக் இருக்குதேனா இருக்குங்க ஆ வெள்ளை கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள வெள்ளை லைக்கனை கிளிக் பண்ணுங்க சார் இப்போ நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து வாங்கியிருக்கீங்க ஆமாம் இப்போ இந்த வண்டியை வந்து எப்படி வாங்குவீங்க நீங்கள் யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க வண்டிக்கு பேர் என்ன வண்டி கம்பெனி பேர் வந்துங்க பியூர் ஈவிங்க பியூர் ஈவியில் மாடல் வந்து E.70 இது வந்து ஹைதராபாத் ஐஐடி ஸ்டூடெண்ட்டோடைய அவங்களுடைய அந்த டீமோடைய மேனுஃபேக்சரிங் இது மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க லுக்காக இருக்குது பழைய வெஸ்பா மாடலு ஓட்டர் சஸ்பெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 85 வருதுங்க சார்ஜிங் டைம் பார்த்தா 3 to 4 hours சார்ஜிங் டைமு லோடு வந்து வச்சுனா நல்லா போகுதுங்க லோடு வச்சு எடுக்கலாம் ஒரு 170 kilo வரைக்கும் ஓட்டியிருக்கேன் வண்டி அதே மாதிரி ஒரு சார்ஜுக்கு 90 to 100 kilometer கொடுக்க போகுதுங்க அதெல்லாம் கரெக்டாக போகுது இப்போ அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்களோ அது நம்ம கிடைக்குதுங்க மைலேஜ் கிடைக்குது இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு நீங்க ஏன் இப்போ பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்களா ஆமாங்க இப்போ இந்த வண்டி இப்போ ஈ எலக்ட்ரிக் பைக் மாறக்கூடிய காரணம் என்ன உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்க இல்லங்க அது பெட்ரோல் ரேட் ஏறி போச்சு ரேட் அதிகமாயிடுச்சு அதனால பொல்யூஷன் ஒன்று காரணம் நான் எடுத்தது பொல்யூஷனுக்காக தான் வண்டி எடுத்தேங்க ஆமாம் ஸோ இயற்கை மீது ஒரு ஆர்வத்தில் பயன்படுத்தலாம் ஆமாம் ரெண்டாவது எக்கனாமிக்காகவும் பார்த்தாலும் நமக்கு லாபம் தாங்க அது நஷ்டம் கிடையாது இந்த பர் மந்த்துக்கு ஒரு 1000 kilometer ஓட்டுறோம்னா 3 to 4 hoursலவே நம்ம கொடுத்த பேமெண்ட் பணம் வந்துடும் நமக்கு பெட்ரோல் காஸ்ட் வந்துடும் மற்றபடி நல்லாயிருக்கும் ஓட்டுறது வண்டி நமக்கு வந்து இந்த வண்டி வந்து சத்தமெல்லாம் போகுது ஒரு அதிர்வு இல்லாத இருக்குது ஆமாங்க ஓட்ட நல்லா இருக்குங்க முதுகுவலி பேக் பெயின் உள்ளவங்களுக்கு நல்ல வண்டி இந்த வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு சரி இப்போ அந்த வண்டியில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு உள்ள ஒரு மாடல் வந்து இப்போ மிரர் வந்து நல்லா இருக்குது ரெண்டு மிரர் கொடுத்துருக்காங்க இப்போ டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஆமாங்க 5 inch டிஜிட்டல் டிஸ்பிளே அதில் வந்து இந்த டிஸ்பிளேல என்னென்ன காட்டும் ஃபஸ்ட்டு வந்து கீ ஆன் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும் ஃபஸ்ட் இந்த பி வந்துடுங்க நமக்கு இந்த பி இருக்கும்போது பார்க்கிங் மோடு இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகாது இந்த பி பண்ண ப்ரெஸ் பண்ண பிறகு தான் இப்போ தான் வண்டி ஆனில் இருக்குது ரெடியாக இருக்குது ஓகே இப்போ தான் வந்து வண்டி ரேஸ் ஆகுங்க ஃபஸ்ட் மோடில் வந்து 40 போகுங்க அதே இப்போ செகண்ட் மோடு வச்சிங்கன்னா 54 போகுங்க 54 ஆமாம் இல்ல லோடு வைக்கும் போது குறையும் வண்டி ஐடில ஓடுது வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளவு 60ங்க 60 அதுல வந்து 3 mode கொடுத்திருக்காங்க ஆமா இது அந்த வண்டி மாடல் வந்து இ ப்ளூட்டோ இதுலயே கொடுத்துறாங்க இது பேட்டரி இது பேட்டரி परसेंटेजங்க இந்த லெவல் இப்போ வந்து ஃபுல்லா பேட்டரி ஃபுல்லா இருக்குங்க வண்டி வந்து 20 கிலோமீட்டருக்கு ஒரு கோடா குறையுது சரி மொத்தம் ஒரு 5 crore வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம் 100 kilometer வரைக்கும் அங்கே அதுக்கு கீழே ஓட்டக்கூடாதுங்க ஓகே கூட இப்போ இதில் வந்து சைடு இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துறாங்க எல்லாமே இங்கே இருக்குங்க என்னென்ன வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதாங்க ஸ்பீடு நம்ம என்ன மோடு போயிட்டுருக்கோம் பேட்டரி லெவல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்புறம் நம்ம இண்டிகேட்டர் லைட்டுங்க இண்டிகேட்டர் லைட்டு இந்த லைட்டு ஆனில் இருக்கான்னு பார்க்கறது டைல் லைட்டு அப்புறம் இண்டிகேட்டர் லைட்டு நல்லா இருக்குங்க அதெல்லாம்
ஓ எல்இடி லாம்ப் தான் ஆமா எல்இடி லாம்ப் ஆமா முன்னாடி வந்து ஃபிரண்ட் வந்து போஷன் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க ஆமா இப்போ வந்து இப்போ நியூ வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது இருக்கு இருக்குங்க சோ கொடுத்திருக்கீங்க நீங்க வருங்க மேக்ஸிமம் 12 இன்ச் கொடுப்பாங்க அப்புறம் டிஸ்க் பிரேக் முன்னாடி பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் டிஸ்க் ரெண்டு வீலுமே டிஸ்க் பிரேக் இல்ல ரியர்ல வந்து ட்ரம்ங்க ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் ஆமா ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் கொடுத்திருக்காங்க ஆமா இதுல வந்து ஸ்பிரிங் லீஃப்ஸ் ஸ்பிரிங் லோடு சாதா சாதா கொடுத்திருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்குது பின்னாடி வந்து இது பாக்கிங் ரிஃப்ளெக்டர்ங்களா ஆமா ஓகேங்களா இப்போ வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சைடு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓகே வண்டி எத்தனை பேர் போகலாங்க நீங்கள் முன்னாடி ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் எவ்வளோ வெயிட் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் அவங்க வந்து 180 கேஜி சொல்கிறாங்க நானுமே வந்து 170 கேஜி வந்து ஓட்டிருக்காங்க வண்டியில் 170 கேஜி ஓகே இப்போ முன்னாடி ஒரு ட்ரா மாதிரி ஏதாவது இருக்கு இருக்கு சின்ன கம்பார்ட்மெண்ட் இதுல எல்லாமே வெச்சுக்கலாம் சின்ன பைய கூட இடையே வெச்சுக்கணும் மொபைல் சார்ஜ் போற மாதிரி ஏதாவது கொடுத்திருக்காங்க இல்ல இல்ல அது இல்லங்க சார்ஜிங் போர்ட் கிடையாது சார்ஜிங் போர்ட் இல்ல இது வந்து தொங்க போட்டுக்கலாம் ஆமா இது பை மாட்டிக்கலாம் பேட்டரி வந்து ரொம்பவே அருமையா இருக்குது ஆமா ஈப்ளூட் வந்து 85000 சொல்லிருக்காங்க ஆமாங்க1500 சிங்கிளா போகும்போது அதே போய் டபுள் போனோம்னா 85-90 சார் இது வந்துங்க பட்டுக்கோட்டையில் இருக்குங்க ஸ்டோரூமு திருச்சின்னு வரல அங்கதான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் பட்டுக்கோட்டையில் ஆமாம் ஆமாம் இது வந்து பியூர் இ ப்ளூட்டோ 7G அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆமாம் பியூர் இவி கம்பெனி நேம் மாடல் வந்து இ ப்ளூட்டோ 7G ஆமாம் இப்போ நீங்க இப்போ நிறைய வண்டி குடுக்குறாங்கல்ல இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க மற்ற வண்டிகள்லாம் நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா மற்ற வண்டிகள் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இது வண்டி மாடல் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்குங்க அது ஒண்ணு இன்னொன்னு வந்து ரிவ்யூ பார்த்தேன் கஸ்டமர் ரிவ்யூ அது நல்லா ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு இப்போ நானுமே எடுத்து யூஸ் பண்ணும்போது கம்பெனி தரப்பு சொன்னது எனக்கு மைலேஜ் கிடைக்குது வண்டி ஓட்ட ஸ்மூத்தா இருக்கு ஓகே தாங்க நல்லா இருக்குங்க இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க
இப்ப கூகுல்ல தான் அட்ரஸ் பார்த்தேன். நான் டேரம் கூகுல் அட்ரஸ் புடிச்சிட்டு அவங்க कांटेक्ट பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க பேரு பேர் சுப்ரமணிங்க. ஆமாங்க. நீங்க என்ன பெட்ரோல் பைக் எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்கு இருந்த அந்த வண்டி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துர்க்கேன். ஆமா. நீங்க இங்க இருந்து பட்டுக்கோட்டை போயிட்டு எடுத்து இல்ல உங்களுக்கு சிரமமா தெரியலங்களா? இல்லங்க அங்க என்ன ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்தாச்சு. வண்டி எடுத்ததுமே ஒரு 90 கி.மீ ஓட்டு வந்தா. ஆமா. ஒரு சில கம்பெனி கிடைக்கும் ஓட்ட முடியுமா? வீட்டுல அப்படி இல்லனா உள்ள வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாங்களா ரிமோட்டை? அப்படி ஏதோ ஆப்ஷன் இருக்குங்களா? இல்ல போற நம்ம பண்ண முடியாது. வந்து ஷோரூம் குள்ள சொல்லிரலாம். இப்போ இந்த ஷோரூம் காரங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா? இப்போ வேற யாராவது இந்த வீடியோ பார்க்கறாங்கன்னு வெச்சுங்களேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி. சரி ஓகே. சோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கறோம் ஷோரூம் காரங்களோட. சோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க யாராவது உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஷோரூம்காரங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். எம்சிபி ஆஃப் பண்ணிட்டுங்க. அன்பிளாக் பண்ணிட்டு பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கிலோவாட்